ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் பேங்க் வந்து இப்போ ரெண்டல் பேமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நண்பா, இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேங்கோட, அதாவது ரெண்டல் பேமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்த நியூ ரூல்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து இது மாதிரி ப்ரீவியஸாக போட்டிருப்போம். அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது இதுக்கு ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ பேங்க்கு, அதுக்கப்புறமா ஆக்சிஸ், இவங்க கொண்டு வந்த ரூலை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ பயப்படுற மாதிரி ஒரு ட்ரபிள் மாதிரியான ஒரு அப்டேட் கிடையாது நண்பா. அதாவது இவங்க சொல்கிற அந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரெண்டல் பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம் எஸ் பேங்க் கார்டை யூஸ் பண்ணி, ஆனால் மந்த்லி 2 times மட்டும்தான் அது பாசிபிள். ஓகேங்களா, அதாவது மந்த்லி 2 times மேலே வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராக்கெட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, 6 months அதாவது செப்டம்பர் மந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அக்டோபர், இந்த அக்டோபர் 15th நீங்கள் ஒரு ரெண்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25th 10 days கழிச்சு ரெண்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியும். இதுக்கு அப்புறமா அக்டோபர் 2nd வித்தின் 1 week உள்ள இன்னும் ரெண்டல் பேமெண்ட் நீங்க பண்ணீங்க, எஸ் பேங்க் கார்டு யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அது டிக்ளைன் ஆயிரும். ஆனா நீங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 15th ஒரு டிரான்சாக்ஷன் ரெண்டல் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிச்சிடும். ஓகேங்களா, சிம்பிளா இதுதான் அந்த ரூல் நண்பா. அதாவது இப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் 2 times மட்டும்தான் ரெண்டல் பேமெண்ட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதான் அவங்க இதில் தெரியப்படுத்துகிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் டீட்டெயில் அவங்க சொல்லலை. ரிவார்ட்ஸ் தரமாட்டேன், பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம், இந்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே அஃபீஷியலாக அவங்க எதுவும் சொல்லலைன்பா. அவங்க சொன்ன டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 2 times மட்டும்தான் நீங்கள் வந்து ரெண்டல் பேமெண்ட் உங்கள் கார்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ எவ்வளோ நண்பா. ஓகேங்களா நண்பா, நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பல தெரிஞ்சு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் இப்படி பண்ணுறேன். ஓகே கைஸ்.